வணக்கம் உங்கள் மீனவன். அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அட்வான்ஸ் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அது சும்மா நட்டி விடுறா போயிட்டேன் அந்த கம்பக்கில் ஒட்டி. அப்படியே நட்டி விட்டுட்டு ஓடுங்க ஓடுங்க. வேமா 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 பொங்கல் சீசன்ல மீன் பிடிக்க போயிட்டோம்னா கரும்பு அங்கிட்டு நட்டிட்டு அப்படியே நாங்க கடலுக்கு ரால் பிடிக்க போயிருவோம். அப்படியே ரால் பிடிச்சிட்டு அப்படியே ரால் பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது கரும்பு ஒடிச்சு தின்னுக்கிட்டே இருப்போம். தின்னு தின்னுக்கிட்டே ரால் பிடிப்போம். இப்படிதான் நாங்க பொங்கலே கொண்டாடுவோம். இன்னைக்கு வந்துக்கிட்டு அந்த மாதிரி இறால் பிடிக்கல, சும்மா அப்படியே கரும்பு உடச்சி அப்படியே தின்னுக்கிட்டு. உங்கள்கிட்ட யார் ரொம்ப கரும்பு திக்க போகிறா? நிறைய கரும்பு இருக்குது, எல்லாருமே ஒரு ஆளுக்கு காணாத கரும்பு தான். இருந்தாலும் எல்லாருமே திங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆளுக்கு ஒன்று ஒன்றா பிடிங்கி பிடிங்கி ஒன்றே ஒன்று சொல்லிட்டு மிச்சத்தை வீட்டில் போய் கொடுக்கலாம்னு இருக்கோம். ஆனால் எங்களுக்கு வாய் இல்லைன்னா மரியாஸ் பழைய கரும்பு எடுத்து திங்கிற மாதிரி இருக்கு. மரியாஸ் வேற கரும்பு எடுங்க. நான் பார்த்துட்டு கரும்பு கரும்பு எடுக்கிறவங்களா திருமுத்தணும்ண்ணா. என்ன எல்லா கரும்பு இப்படி உடையுது? ஏன் செண்டில் உடைக்கணும்? ஆ காலது அப்படி ஏடுறா. என்ன கரும்பு உடச்சு விட்டு நீ ராசியான என்பது ராசியான என்பதை மரியாதை உட்கார்ந்து கேமராமேன் அடிக்கடி ஒவ்வொரு ஆளுக்கு க்ளோஸ் எடுத்துக்கிறீங்க. அவசரத்துல ஓடகரும் எடுத்துட்டு எந்த டேஸ்டுமே இல்லடா. செவிக்கணும்ல வாழ்க்கையில ஒரு Thank you.
போட்டியில் முக்கியமாக ஒரு ஆள் கலந்துக்கல, அவருடைய வாய்ஸ் தான் இப்போ நீங்கள் உங்கள் பேக்ரவுண்டில் கேட்குறது, அவரோட வாய்ஸ் தான். உங்களுக்கே தெரியும் நான் சாப்பிட்றது எப்படின்னு. இந்த மாதிரி கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில் கலந்துக்க வேணாம்னு சொல்லிட்டு மற்றவங்களை கலர விட்டுட்டு நான் வீடியோ எடுத்துட்ருக்கேன். வெற்றி வெகு தூரம் இல்லை, இங்க பாரு, வெற்றி வெகு தூரம் இல்லை, இன்னும் சிறு தூரம். எப்ப கெட்டாச்சு இல்லையே, மீனவன் வெற்றி கனியை ரசிக்க கரும்பு கனியை ரசித்துக் கொண்டிருக்கிறார். எல்லாம் ரெண்டு பகுதி உடைத்தாங்க, அது ஒரு பகுதி கடைசி நமக்கு. இது ஒரே பொங்கலை முன்னிட்டு எல்லா மக்களுக்கும் ஒரு கருத்து சொல்றேன். என்ன கருத்துனா, போட்டி ஒரு மனிதனுக்கு போட்டின்னு வந்தா மட்டும்தான் நீயா நானான் இருக்கானே. மறுபடியும் தகுதி தராதரத்துல வந்துகிட்டு நீ பெரியாளா நான் பெரியாளா நீ நீ உன் தரம் பெருசா என் தரம் பெருசா நீ என்னைக்குமே நினைக்காதியா. தகுதி அதிகமா இருந்தாலும் தகுதி கம்மியா இருந்தாலும் மனிதன் எல்லாம் ஒண்ணுதான். அவன் போட்டியில மட்டும்தான் நீயா நானன்ற ஒரு வலுவை காட்டணும். அதுதான் ஒரு நல்ல தரமான ஒரு மனிதனுக்கு உள்ளது. இந்த பொங்கலை இந்த பொங்கலோட இந்த கருத்தை சிறப்பா கொண்டாடி நீங்க மகிழ்கின்றத நான் மிக சந்தோஷத்தில் எதிர்பார்த்துக் கொள்கிறேன். எழுதுகிற மாதிரியே சொல்ல அப்படியே ஒப்புச்சிருக்கேன். நான் வேணா ஒரு கருத்து சொல்லட்டுமா, உங்கள் மீனவன் நான் வேணா ஒரு கருத்து சொல்லட்டுமா. நாட்டுக்கு நல்லதா நாலு கருத்து சொல்லணும்னு நினைச்சேன், அது தவறா தெரியுது உங்களுக்கு. கேமராமேன் வந்து செப்பிங்களா
ஐயோ பாமர செய்து போயிருங்க, ஒரு கரும்பு ஒரு கரும்பர சைஸே அவ்வளவுதான். சரி ப்ராப்ளம் இல்லை, சாப்பிடுங்க. போட்டியில் முக்கியமானது என்னன்னு சொல்லுங்க. சொன்னாப்ல போட்டியில் முக்கியமானது என்னன்னா, அவன் ஜெயிக்கிறோம் தோக்குறோன்றது இல்லை, போட்டியில் நேர்மை தான் முக்கியம். நேர்மையா ஜெயிக்கணும் நீங்க. உங்க நேர்மை பக்கத்தில் இருந்து தப்பா சேவிக்கிறவனுக்கு வெற்றியோட மோகமும் வெற்றியோட வெறியும் தான் கிடைக்கும். நேர்மையா சேவிக்கிறவனுக்கு வெற்றியோட சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறக்காண்டி எல்லாரும் நேர்மையை சேவிக்கிறேன். இதே மாதிரி இன்னும் ரெண்டு கருத்து சொன்னாங்கன்னா, நேர்மையா தோத்தம்னா நம்ம நேர்மையா தோத்தம்ன்ற கெத்து இருக்கு. கோல்மால் பண்ணி ஜெயிச்சோம்னா நம்ம அந்த ஜெயிச்சோம்ன்றத சொல்றதுக்கே கொஞ்சம் கூச்சமா இருக்கு. எல்லாரும் கருத்து சொல்றாங்க, நானும் ஒரு கருத்து சொல்றேன். வாழ்க்கையில மனிதனுக்கு வெற்றியும் நிரந்தரம் கிடையாது, தோல்வியும் நிரந்தரம் கிடையாது. அதனால வெற்றியை கொண்டு சந்தோஷமும் படாதீங்க, தோல்வியை கொண்டு பயப்படவும் செய்யாதீங்க. தம்பி எதுக்கு கருத்து சொல்றீங்களா? நீ ஒரு கருத்து முடிங்க வேணா. நீ கருத்து சொல்றதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீ எத்தனை கருத்து வேணாலும் வீடியோல சொல்லிக்க. என்ன அந்த கருத்தை அப்படிலாம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணி விட்டுதான் பார்க்க போகிறாங்க. அதாவது இப்போ என்ன கருத்து சொல்ல போகிறேன்னா, ஏன்டா இப்படி உங்கள் மீனவன் டீம்லேருந்து ஒவ்வொருத்தவன கருத்து சொல்லி கொள்றாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கலாம். கவலைப்படாதியா, பொங்கல் பொங்கல் தான் கஷ்டப்பட போறிய. எல்லா நாளும் இந்த கஷ்டத்தை அனுபவிக்க முடியாது. இனிமேல் நாங்கள் உங்களை கஷ்டப்படுத்துறது அடுத்த பொங்கலுக்கு சம்பிதான்
நான் தான் வெற்றி. செகண்ட் செகண்ட் இரண்டாவது வெற்றியை ருசித்தது நான். அது ஃப்ரேம் குளோவா எல்லா கருமியும் நாங்க எல்லாம் நடத்தோம்னா தின்னுட்டு தான் கரை வந்திருப்போம். ஆனா எல்லாருக்கும் கரையை கொடுக்கணும், வீட்டுல வீட்டுக்கு கொடுக்கணும். அதனால சும்மா சேலம் ஆளுக்கு ஒரு கரும்பு யார் வேகமா மட்டும் சாப்பிடுறா, நிறைய சாப்பிடுறத விட வேகமா யார் சாப்பிட்டா இந்த தொழிலை உடிச்சு அப்படின்னு சொல்றதா இந்த நம்ம பார்த்தது. அது வந்து யார் வெற்றியா சவுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தம்பி கரும்பு அறிவிப்பாரு. போட்டியில வந்து யார் சவுத்துக்காங்கன்னா நம்ம அண்ணன் உங்கள் மீன் சவுத்துக்காக அவங்க எல்லாரும் ரெண்டு வரி மிச்சம் இருக்கும்போது ஆள் முதல்ல வந்தாங்க, இவங்க ரெண்டாவது வந்தாங்க. இந்த போட்டியில வெற்றியாளர் அண்ணன்தான் உங்கள் மீனவன். கரும்பு திங்கிறது எல்லாரும் சாப்பிட்றது இந்த பொங்கலோட எல்லாருக்கும் இது ஒன்று பெரிய புது அனுபவமாக இருக்காது. ஆனால் இந்த விஷயம் பார்க்கும்போது உங்களுக்கு நடுக்கடலில் ஒரு கரும்பு போட்டி கரும்பு சாப்பிட்றதுன்னு சொல்லும்போது பார்க்குறவங்களுக்கு புது அனுபவமாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். புது அனுபவமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எத்தனை கரும்பு சாப்பிட்டீங்கன்னு எல்லாரும் கமெண்ட் சொல்லுங்கள். நான் இந்த பொங்கலோட எத்தனை கரும்பு சாப்பிட்டீங்க? ஒரு 10 கரும்பு சாப்பிட்ருக்கேன். நீங்கள் எத்தனை சாப்பிட்டீங்க? கமெண்ட்ல போடுங்க. இது எனக்கு ஒரு 15th கரும்பு அப்படின்னு போய் சொல்ல மாட்டேன், 10th கரும்பு. எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லாரும் பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்க. எல்லாரும்